எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறையா விழாக்களை கொண்டாடுறோம். அதில் தமிழர்கள் எல்லாரும் கொண்டாடுற விழா வந்து பொங்கல், இல்லையா? இப்போ தீபாவளி வந்து இந்துக்கள் கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவங்க கொண்டாட மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க, இந்துக்கள் கொண்டாட மாட்டாங்க, இல்லையா? முஹர்ரம்னா முஸ்லீம்கள் கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவர்களோ இல்லை இந்துக்களோ கொண்டாட மாட்டாங்க. இல்லை பொங்கல் மட்டும் அது யாருடைய திருவிழா? தமிழர்களுடைய திருவிழா. தமிழ் பேசுகிற எல்லாருமே கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவங்க பொங்கல் வைப்பாங்க, இந்துக்கள் பொங்கல் வைப்பாங்க, முஸ்லீம்களும் பொங்கல் வைப்பாங்க. ஏன்னா இது தமிழர்களுடைய விழா. அப்படிப்பட்ட ஒரு விழாவை நாங்கள் எங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சரியாக கொண்டாடாமல் விட்டுறக்கூடாது, அவங்க நல்லா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து இதை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இது தொடங்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம அண்டை வீட்டுக்காரங்க தமிழர்களுடைய ஒரு திருவிழாவை நல்லா கொண்டாடாமல் விட்டுறக்கூடாது, அறகுறையாக கொண்டாடக்கூடாது, நல்ல முறையில் அவங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முடிவெடுத்து நாங்கள் எங்கள் நிர்வாகத்திலிருந்து கூட்டி முடிவெடுத்து இதை உங்களுக்கு எல்லாருக்கும் பக்கத்தில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பரிசு நாங்கள் ஆண்டுகளோடும் கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம். அதுபடி தான் இது 5வது ஆண்டுன்னு எங்கள் சொல்கிறாங்க. 5வது ஆண்டாக இதை கொடுக்குறோம். நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டு போய் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, பொங்கல் கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனசு நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்கிறேன்.